சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லு மீத பேசணும், அதை பற்றி டிஸ்கஷன்ஸில் கொஞ்சம் எடுத்து வைக்கணும்னு சொல்கிற அந்த இந்த ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபோரம் மூலமாகவே அதர் ஸ்பீக்கர்ஸ் ஹவ் கம் இந்த விஷயத்தை எடுத்து உரைச்சிருக்காங்க. நான் அதனால் ரொம்ப விவரமாக போகாமல் சில ரிப்பீட்டடாக வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி என் முயற்சி இருக்கும். இந்த மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் சில டேட்டாவுக்கு நான் பேப்பரும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ தட் ஐ டோன்ட் கெட் த நம்பர்ஸ் ராங். இப்போவே ஐ வாஸ் டோல்ட் பை டாக்டர் ராம்குமார் தட் இதே டாபிக் மேலே நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆல்ரெடின்னு. நம்ம நாட்டில் ஒரு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்ட் இன்றைக்கும் இருக்குது. வாட் இஸ் த நார்மல் ப்ராசஸ் ஆஃப் அக்வைரிங் சிட்டிசன்ஷிப்? தெர் ஆர் எசென்ஷியலி ஃபோர். You are either a citizen by birth or you can acquire citizenship because there is a descent, in the sense descendancy. I am a descendant of so and so, who is an Indian. My grandfather was an Indian, my father was an Indian. அவங்களோட டிசெண்டன்சியில் நான் வந்திருக்கிறதுனால, தலைமுறை தலைமுறையாக வந்திருக்கிறதுனால நானும் அந்த நாட்டின் குடியுரிமை பெற தகுதி உள்ளவர். ஸோ பை பர்த் ஆர் பை டிசன்ட். ஆர் யூ கேன் ஆல்சோ கெட் சிட்டிசன்ஷிப் பை ரிஜிஸ்டரிங் யுவர் செல்ஃப் ஃபார் இட். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வருதுங்க? சும்மா உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்கிறேன், அதுதானா அப்படின்றதுல அதை தவிர கூட கேட்டகரிஸ் இருக்கலாம். இன்றைக்கி வெளிநாட்டவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களும் நம்மளோட வந்து இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு விரும்பினாங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை வேறு யாராவது இந்த நாட்டில் வந்து வாழணும்னு விரும்பினாங்கன்னா, அதே மாதிரி ஒரு 10 வருஷம் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்காங்க, இல்லை 7 வருஷம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு அந்த குடியுரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பை ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் த தேர்ட் கேட்டகரி. ஃபோர்த் கேட்டகரி எடுத்துட்டிங்கன்னா நேச்சுரலைசேஷன். ஸோ நேச்சுரலைசேஷன் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டு கலாச்சாரத்து மேலே அவங்களுக்கு ரொம்ப மரியாதை, அதன் மேலே நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க, இல்லை தமிழ் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க, இல்லை அசாமி மொழியை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க, இல்லை நம்ம நாட்டில் வந்து அவங்க இருந்ததுனால நம்ம பண்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை அவங்க பெரிய ஸ்காலர், அவங்களா நம்ம நாட்டில் வந்து இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் நல்ல கௌரவம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகரிஸில் வரவங்களை நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக குடியுரிமை வழங்க முடியும். ஸோ எசென்ஷியலி இந்த 4 கேட்டகரி மூலமாக அதற்கு உரிய கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா குடியுரிமை இன்றைக்கும் வழங்கப்படும். அந்த சட்டம் இருந்துட்டு தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு சட்டத்திலையும் கூட சில மார்புகளையும் சேர்ப்புகளையும் எடுத்துகிட்டு வர முடியும். அந்த மார்புகளையும் சேர்ப்புகளையும் எடுத்துகிட்டு வருவதனால இந்த 4 கேட்டகரி மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய குடியுரிமை வழங்க அந்த அதில் ஒரு விதமான வில்லங்கமும் இருக்காது, அது 4 இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதை தவிர ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் கொண்டுறீங்க, இல்லை அதில் ஆட் பண்ணுறீங்கன்னா அதையும் பண்ணாதான் அது அமெண்ட்மெண்ட் ஆகுது. இப்போ நம்ம 2019 பண்ண அமெண்ட்மெண்ட்டுங்கிறது இந்த 4 இருக்கையிலே ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக ஒரு சில மக்களுக்கு, அதாவது சில கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுனால குடியுரிமை சட்டத்தில் மாறுதல் ஏற்பட்டது. இப்போவும் அதனால் இந்த 4 கேட்டகரி மூலமாக யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இந்த கேட்டகரி ஏன் எடுத்துகிட்டு வரணும்? இந்த கேட்டகரி மூலமாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டிய தேவையை ஏற்பட்டது. இந்த கேட்டகரியில் எக்ஸ்க்ளூஷன் ஏன் கொடுத்தீங்க? இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். த அமெண்ட்மெண்ட் வாஸ் நெசசிட்டேட்டட் பிகாஸ் தேர் வாஸ் எ செக்ஷன் ஆஃப் பீப்புள் லார்ஜ்லி கம்மிங் ஃப்ரம் வாட் வாஸ் தென் ஈஸ்ட் பாகிஸ்தான், later called Bangladesh.
அந்த ஏரியாலேருந்து வந்திருக்கக்கூடியவங்க நிறைய பேர் நம்ம நாட்டில் ஆல்ரெடி வந்து கேம்ப்ஸில் இருந்துட்டுருக்காங்க. இப்போது 1947 நம்ம வந்து நாடு சுதந்திரம் அடைகிற தருணத்தில் ரெண்டாக பிளந்து பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது. பாகிஸ்தானில் போய் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி விரும்பி போய் அந்த குடியுரிமை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு ஒரு விதமும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க அங்கே போய் குடியுரிமை எடுத்துட்டாங்க. ஆனால் அங்கேருந்து வந்தவங்க நிறைய பேர், வந்தவங்க சில பேர் ராஜஸ்தானில் இருந்தாங்க, சில பேர் ஜம்மு காஷ்மீரில் செட்டில் ஆனாங்க, சில பேர் பஞ்சாப் ஹரியானாவில் செட்டில் ஆனாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த ஏரியாவிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் டெல்லியில் கூட கேம்ப்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் அங்கே செட்டில் பண்ணவங்களுக்கு வந்து இறங்கிட்டாங்க, செட்டில் ஆகிட்டுருக்காங்க, அவங்களுக்கு குடியுரிமை. ஸோ இந்த குடியுரிமை சட்டம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அப்போவே 1954 நினைக்கிறேன், அதுக்கு 10 வருஷம் முன்னாடியிலேருந்து இருந்தவங்க ஜம்மு காஷ்மீர்லேயும் அது அப்ளிகபிள், 35A கீழே. ஸோ வந்து சேர்ந்தவங்க எல்லாருக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டது பாகிஸ்தான் சைட்லேருந்து வந்தவங்களுக்கு. ஆனால் இந்த செட்டில்மெண்ட் பண்ணும்போது அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க நிறைய பேரை நம்ம அக்காமடேட் பண்ணலை. அவங்க நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாமோ கேம்பில் இருந்துட்டு இருந்தாங்க. 2019 அமெண்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்கு பண்ணோன்னு சொன்னேன், அதே மாதிரி அஸ்ஸாம் அக்கார்டு நடந்தபோது 85 அந்த டைமில், அதன் மூலமாக வந்த அக்கார்டு மூலமாக வந்ததும் கூட அமெண்ட்மெண்ட்டில் இன்றைக்கி சேர்க்கப்பட்டிருக்கு. அப்பவும் சேர்க்கப்பட்டிருக்கு, அஸ்ஸாமில் வந்து செட்டில் ஆன பெங்காலி பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க அவங்களுக்கு அங்கே செட்டில் ஆகிறாங்களே அவங்கள எப்படி அக்காமடேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மேலே அஸ்ஸாம் அக்கார்டு. அந்த அஸ்ஸாம் அக்கார்டு மூலமாக வழங்கப்படக்கூடிய சில குடியுரிமையை பற்றி அதில் விவரம் இருந்துச்சு. அது நிறையா கோர்ட்டில் விவாதத்துக்கு உரியதாச்சு. கோர்ட் டிஸ்கஷன்ஸ் மூலமாக, அஸ்ஸாம் அக்கார்டு மூலமாக வந்த சில பாயிண்ட்ஸுக்கு தான் அங்கே கோர்ட்டு மூலமாக அஸ்ஸாமில் செப்பரேட்டாக ஒரு எக்ஸசைஸ் நடந்துட்டுருக்கு. அதை தான் நம்ம அடிக்கடி என்ஆர்சியோட கன்ஃபியூஸ் பண்ணுறோம், நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசனோட அதை கன்ஃபியூஸ் பண்ணுறோம். அது அஸ்ஸாம் கோசம், அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூ எடுத்து டீட்டெயிலாக கோர்ட்டு மூலமாக நடந்ததில் சிட்டிசன்ஷிப் என்ஆர்சி ரெண்டையும் சேர்ந்து அங்கே ஒரு இஷ்யூ நடந்துட்டுருக்கு. அது கோர்ட்டு பரிசீலனை, கோர்ட்டு மூலமாக, கோர்ட்டு அஸ் எ சே இன் ஹிந்தி நிகராணி, கோர்ட்டோட சூப்பர்விஷனில் அந்த செட்டில்மெண்ட் நடந்துட்டுருக்கு. இங்கே பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கு இங்கே ஆல்ரெடி 1947 செட்டில்மெண்ட் நடந்தாச்சு. இதில் ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன், அன்கனெக்டட் டு திஸ் பட் ஒரு விதத்தில் ரிலேட்டட். 2019 திருப்பி கேபினட் அப்ரூவல் மூலமாக இந்த குரூப் ஆஃப் பீப்புள்லேயே சில பேருக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் அமௌண்ட் சேராமல் இருந்துச்சு. இந்த சர்ச்சையில் இது இல்லை, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் சர்ச்சையில் இது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் விளக்கத்துக்கு நான் சொல்கிறேன், காம்பன்சேஷன் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் செட்டில் ஆனாங்க, சில பேர் வேறு வேறு மாநிலங்களில் போய் செட்டில் ஆனாங்க, சில பேர் வேறு மாநிலங்களில் செட்டில் பண்ணவங்க திருப்பி போய் ஜம்மு காஷ்மீரில் சேர்ந்தாங்க. அந்த மாதிரி இமிக்ரெண்ட்டை வந்தவங்க அந்த 1947 செப்பரேஷனில் அங்கேருந்து வந்த இமிக்ரெண்ட்ஸ், அங்கேருந்து ஓடி வந்தவங்க, அந்த மாதிரி சில பேர் காம்பன்சேஷனில் விட்டு போய் அவங்க திருப்பி போய் ஜேஎன்கேயில் இருந்து இது சேர்ந்தபோது அவங்களுக்கு காம்பன்சேஷனும் கிடைக்காமல் போயிடுச்சு. காம்பன்சேஷன் கிடைக்கலைன்றதுனால அவங்களுக்கு கூட காம்பன்சேஷன் கொடுக்கணுன்றதுனால கேபினட் அப்ரூவல் மூலமாக அப்போ வரைக்கும் 36,000 ஃபேமிலிஸ்க்கு காம்பன்சேஷன் கிடச்சிருந்து கிட்டத்தட்ட 5,300 குடும்பங்களுக்கு கிடைக்காம இருந்தது காம்பன்சேஷன். ஏன்னா அவங்க வெளியில் எங்கேயோ செட்டில் பண்ணிவிட்டு வெளியிலனா இந்த நாட்டுக்குள்ளேயே வேறு ஒரு மாநிலத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போனாங்க, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்காமல் போயிடுச்சு, தப்பி போயிட்டாங்க அப்படின்றதுனால அந்த லிஸ்ட்லேருந்து அவங்க
சேர்க்கப்படாததுனால கிடைக்காம போச்சு காம்பன்சேஷன்றதுனால அவங்களுக்கு காம்பன்சேஷன் கோசம் இப்போது அக்டோபரோ செப்டம்பர்லேயோ கேபினெட் மூலமாக அப்ரூவல் எடுத்துகிட்டு 36,000 குடும்பங்களுக்கு அப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த 5,300 குடும்பங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுனால அவங்களுக்கும் கொடுக்கணும்னு அந்த காம்பன்சேஷன் 1947லேருந்து கொடுக்கப்பட்ட காம்பன்சேஷனில் விட்டு போனவங்களுக்கும் இப்போவும் நம்ம கொடுத்தோம். அவங்க செட்டில் ஆனவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, செட்டில் ஆனவங்களோடு அதே சமயத்தில் அங்கேருந்து ஓடி வந்தவங்க வேற எங்கேயும் இருந்ததுனால அந்த அவங்க திருப்பி இப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்காங்கன்றதுனால ஒரிஜினல் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர்ன்றதுனால அவங்களுக்கு இப்போவும் கொடுத்துருக்கோம். இந்த சம்ப் அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து பர்டிகுலர்லி வந்தவங்க, அதை தவிர ஒரு மீதி ரீஜன்ஸ் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீராக இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து வந்தவங்க. அந்த மாதிரி இந்த குடியுரிமை இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளேருந்தே ஒரு வேற ஒரு ஏரியாவிலேருந்து ஓடி வந்து தப்பி பழிச்சு வந்தவங்க அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு புதுசு இல்லை. ஏதோ நரேந்திர மோடி 2வது ஜெயிச்சு வந்த பிறகு ஒரு பெரிய விஷயத்தை கலப்பி விட்டுட்டாருன்னு நினச்சிக்க வேண்டாம். இது நடந்துட்டு தான் இருந்தது, காம்பன்சேஷன் கொடுத்துட்டு தான் இருந்தோம், குடியுரிமை வழங்கிட்டு தான் இருந்தோம். அதனால் இப்போ நடக்கிறதுக்கும் விளக்கம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தான் சைட்லேருந்து வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு இருந்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆர்டிக்கல் 370 டிஸ்கஷன் சமயத்தில் நிறைய இது சர்ச்சைக்கு வந்தது. அந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து ஓடி வந்தவங்க நிறைய பேரை கேம்ப்புகளில் நம்ம வச்சுருந்து அவங்களுக்கு ஒரு அறகுறையான குடியுரிமை வழங்கியிருந்தோம். எப்படி? அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட முடியுமே தவிர லோக்கல் அசம்பிளியில் ஓட்டு போட முடியாதுன்னு நம்ம ஒரு திருச்சங்கு, அந்த திருச்சங்கு சிச்சுவேஷன்லேருந்து அவங்களுக்கு ஓட்டுரிமையும் இப்போ வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஆர்டிக்கல் 370 போயிருச்சுன்றதுனால அவங்க நம்ம நாட்டு மக்கள் பார்லிமெண்ட்ல ஓட்டு போடலாம், ஆனால் உன் அசம்பிளியில் ஓட்டு போடக்கூடாது. ஆர்டிக்கல் 370 நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு, நம்ம நாட்டு மக்கள் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும், ஆனால் என்னோடய லோக்கல் அசம்பிளியில் நான் ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு பேதம் எடுத்துகிட்டு வந்தது அது 370 மூலமாக தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேதங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய முயற்சி நடந்துகிட்டு இருக்கே தவிர யாரோ ஒருத்தவங்களுக்கு இருக்கிறத புடுங்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. ஸோ அந்த குடியுரிமை கோசம் அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்த மாதிரியும், ஆனால் நீ உன்னுடைய அசம்பிளியில் ஓட்டு போடக்கூடாதுன்ற மாதிரியும் இந்த நிலைமையெல்லாம் எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு? ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இவங்க எல்லாரும் நம்ம நாட்டு மக்கள்னு ஏற்றுக்கிட்ட பிறகு கூட அதில் ஒரு சின்ன ஒரு நாரதர் வேலை. இதெல்லாம் தான் மக்களுக்கு மனசில் வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயம். நான் இந்த நாட்டு குடிமகன் வந்திருக்கிறேன், கேம்பில் இருந்துட்டுருக்கேன், என் பிள்ளைகளுக்கு படிக்க முடியாது, அவங்களுக்கு சொந்த அவங்க மாநிலம் அந்த மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு கூட வாங்க முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆர்டிக்கல் 35A மூலமாக வந்த பேதங்கள்லாம் இருக்கு. நான் ரொம்ப விவரமாக அதில் போகாமல் இந்த சிஏஏ மேலேயே விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம கவர்மெண்ட் மூலமாக இந்த சம்பளேந்து வந்தவங்களுக்கும் அடிஷ்னலாக விட்டு போயிட்டாங்களேன்றதுனால பணம் இப்போவும் நம்ம கொடுத்துட்ருக்கோன்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க எல்லாரும் பலதரப்பட்ட ஸ்டேட்ஸில் கேம்ப்ஸ் இருக்காங்க. 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா அந்த குடியுரிமை சட்டத்தின் பிரகாரம் நான் சொன்னேன் உங்களுக்கு பர்த்து டிசென்ட்டு இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை நேச்சுரலைசேஷன் இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஒரே இடத்துல இருந்துட்டீங்கன்னா இந்த நாட்டில் அவங்களுக்கு குடியுரிமை நீங்கள் கேட்டால் கொடுக்கப்படும். இவங்க 10 வருஷம் என்ன 50-60 வருஷமாக கேம்பில் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. நீங்கள் சில கேம்பில் போய் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப வேதனைப்படும். அவங்க என்ன குற்றம் பண்ணாங்க? நம்ம நாட்டில் கூட தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்த்துருக்கோம் இலங்கை தமிழர்கள் இருந்த கேம்பை நம்ம பார்த்தா நம்மளுக்கு மனசுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு விதமான பேசிக் ஃபெசிலிட்டியும் கொடுக்க முடியாத நிலமையில் அவங்க ஏதோ கேம்ப்னு இருப்பாங்க. இவ்வளோதான் மாத்திரம் கொடுக்கறத பற்றி இப்போ பேசிட்டீங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் வராங்க, வரிசையாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு தான் வராங்க. இவங்களுக்கும் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கல இப்போ வரைக்கும்.
ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக இந்த பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கு சரியாவோ தப்பாவோ குறையாவோ நிறையாவோ அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து அதுக்கப்புறம் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களுக்கு அஸ்ஸாம் அக்கார்டு மூலமாக அஸ்ஸாமில் போய் செட்டில் பண்ணவங்களை பற்றி 55-66 முன்னாடி வந்தவங்களா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன், அதுக்கப்புறம் 1971 அதை பங்களாதேஷ் வாருக்கு அப்போ வந்தவங்களுக்கு மாத்திரமா அப்படிங்கிறத பற்றி அஸ்ஸாம் அக்கார்டு மூலமாக அது தனியாக அஸ்ஸாமுக்கு மாத்திரம் ஒன்று நடந்துட்டுருக்கு. ஆனால் அதே மாதிரி அங்கேருந்து அதே சமயங்களில் வந்தவங்க பங்களாதேஷ்லேருந்து அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து அவங்க நாடு முழுவதும் எங்கெங்கேயோ இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு அஸ்ஸாம் அக்கார்டுக்கு தேவையான அமெண்ட்மெண்ட் அந்த குடியுரிமை சட்டத்தில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி மூலமாக இவங்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும். அதுதான் இப்போ அமெண்ட்மெண்ட் இப்போ சட்ட திருத்தம் பண்ணதோடைய முன்னோக்கம். இதில் ரொம்ப கிளியராக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, அவங்களுக்கு குடியுரிமை வழங்குகிறோம், யாருக்கும் அவங்களோட குடியுரிமையை பிடுங்கி எறிவதில்லை. குடியுரிமை வழங்குற சட்டமே தவிர குடியுரிமையை நிராகரிக்கக்கூடிய சட்டம் இல்லை. அதனால இந்த கன்ஃபியூஷனே வர தேவை. கன்ஃபியூஷன் மனசுல வந்துச்சுன்னா கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் கேள்வி கேட்டு அதுக்குரிய பதிலும் கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இதே சட்டம் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்னா விஷயம் ஒன்று தான். 2006-07 பார்லிமெண்ட்டில் ரொம்ப ஸ்டாண்டிங் கமிட்டி மூலமாக கூட டிஸ்கஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்லிமெண்ட்டில் கேட்ட கேள்விக்கெல்லாம் உள்துறை அமைச்சர் பதில் கொடுத்தார். அப்போ பதிலெல்லாம் கேட்டுக்கிட்ட பிறகு கூட நாங்கள் வெளியில் வந்து அதை அரசியல் பண்ணுவோம் அப்படின்னா அரசியல் பண்ணுறவங்க கேள்விகள் கேளுங்க, யாருடைய குடியுரிமை போகும் கேட்க சொல்லுங்க, நான் இப்போ பதில் சொல்கிறேன். சரி, இதே இது இவங்களுக்கு தானா வேறு யாருக்கும் இல்லையா அப்படின்னா சில டேட்டா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இங்கே மீடியாவும் இருக்காங்க, படித்தவங்க நீங்கள் பெரியவங்கள்லாம் இருக்கீங்க. ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் மூலமாக கொடுக்கப்பட்ட டேட்டா வச்சு சொல்கிறேன். ஒரு 50,000-1,00,000 காஷ்மீரி, 1,50,000-3,00,000 வரைக்கும் காஷ்மீரி ஹிந்துஸ் மிலிட்டன்சி காரணமாக டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க. அதாவது அவங்க இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து விலகி வேற எங்கேயோ நாட்டுக்குள்ளவே வேற எங்கேயோ இருக்காங்க. 3,00,000-க்கும் மேலப்பட்ட மக்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேருந்து வெளியில் வந்தவங்க பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருக்கிறதாக அவங்க டேட்டா கொடுக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் செம்பிலேருந்து வந்தவங்களை பற்றி, கிட்டத்தட்ட 5,300 குடும்பங்களுக்கு ஒரு ஒன் டைம் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டது இந்த கவர்மெண்ட் மூலமாக. ஆனால் இதுக்கு முன்னாடி 2016 அதே ஒன் டைம் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் அந்த இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 36,384 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் விட்டு போனவங்க தான் இந்த சம்பிலேருந்து வந்தவங்கன்னு சொன்னேன், வேறு மாநிலங்களுக்கு போனவங்க அவங்களுக்கும் இப்போ கவர் ஆயிருக்கு. இதை தவிர இந்த லாஸ்ட் 6 வருஷத்தில் இது யாரையோ நம்ம விட்டு கொடுத்துட்டோம் மீதி பேருக்கு கொடுக்கறது இல்லைன்றவங்களுக்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். இந்த லாஸ்ட் 6 வருஷத்தில் 2,838 பாகிஸ்தான் நேஷனல்ஸ், 914 ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க, 172 பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க எல்லாருக்கும் சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்டது. அதில் முஸ்லீம் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு தரப்பட்ட மக்களுக்கு மாத்திரம் கொடுக்காம மீதி பேருக்கு கொடுக்குறோம். நம்பர்ஸ் அதே போயும். லாஸ்ட் ஆறு வருஷம்னா யூபிஏ கவர்மெண்ட் இல்லை காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பற்றி நான் சொல்ல, அவங்க டைமில் வழங்கினாங்க. மோடி கவர்மெண்ட்ல 2,838 பாகிஸ்தானிஸ் ஹவ் காட் இட், ஆப்வியஸ்லி சம் முஸ்லிம்ஸ் ஆல்சோ இட், 914 ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், 172 ஃப்ரம் பங்களாதேஷ். இதை தவிர நம்ம ரெக்கார்டையும் பார்க்கணுன்றதுனால சில டேட்டா சொல்ல விரும்புகிறேன். 1964
64லேருந்து 2008 வரைக்கும், 1964லேருந்து 2008 வரைக்கும் 4.61 தமிழ்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஹவ் பீன் கிவன் சிட்டிசன்ஷிப். அந்த குடியுரிமை சட்டம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சட்டம் இன்றைக்கும் இருக்குது, இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, நாளைக்கும் இருக்கும். அந்த சட்டத்தின் மூலமாக 400,000 மேற்பட்ட தமிழர்கள் இலங்கையிலேருந்து வந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. ஸ்பெசிஃபிக் நம்பர் வேணும்னா ஹோம் மினிஸ்டர் அவர்களே பேசியிருக்காரு, நான் அவர் பேச்சிலேருந்தே எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இலங்கை தமிழர் விஷயம் சொல்லிட்டேன், பட் ஜென்ரலி இப்போ வேற ஒரு விஷயம் சொல்கிறேங்க. 566 முஸ்லிம்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அதான் நான் ஆல்ரெடி ஒரு 2000 நம்பர் சொன்னேன், 900 நம்பர் சொன்னேன், அதில் நம்பர் ஆஃப் பர்டிகுலர்லி முஸ்லிம்ஸ், 566 முஸ்லிம்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஹவ் பீன் கிவன் சிட்டிசன்ஷிப் சின்ஸ் 2014. ஸோ முஸ்லிம்க்கு கொடுக்காம நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இது டேட்டா. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பேர் எடுக்கணும்னா அட்னன் சாமின்னு ஒருத்தர் இருக்கார், நல்ல பாடக்கூடியவர், கவிஞர், இஸ் அ சிங்கர் ஆஃப் ப்ராமினன்ஸ். அவருக்கு சிட்டிசன்ஷிப் எப்போ கிடச்சிதுங்க, 2016, 2016. அப்போ பிரதமராக இருந்தவர் யாருங்க, இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் தான் அப்பவும் பிரதமர் அட்னன் சாமி ஃப்ரம் பாகிஸ்தான், வாஸ் கிவன் சிட்டிசன்ஷிப் அட் தட் டைம். ஸ்பெசிஃபிக்காக 2016-18 391 ஆப்கான்லேருந்து வந்தவங்க நம்பர், 391 ஆப்கானி பீப்புள், 1595 பாகிஸ்தானி மைக்ரண்ட்ஸ் ஹவ் ஆல் பீன் கிவன் சிட்டிசன்ஷிப். இதுவும் ஹோம் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நித்யானந்த ராயோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படியே உங்களுக்கு நான் டேட்டா கொடுக்கணும்னா தட் வில் ப்ரூவ் இந்த அலிகேஷன் இப்போ போடுறாங்களே, இல்லை இல்லைங்க இது சில பேருக்கு குடியுரிமை வழங்கிட்டு மீதி பேருக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கான சட்டம்னு, அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை, அந்த அலிகேஷன் சரியான அலிகேஷன் இல்லைங்க. அதனால் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டோடைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது குடியுரிமை வழங்கிறதுக்கு தான், நிராகரிக்கிறதுக்கு இல்லை. இது ஒரு சில தரப்பட்ட மக்களுக்கு தான் அப்படின்னா, அந்த ஒரு சில தரப்பட்ட மக்கள் பர்சிக்யூஷன் பொறுக்காமல் இந்த நாடுகள்லேருந்து வந்தவங்க, இந்த நாடுகள்லேருந்து வந்த மைனாரிட்டின்னு ஏன் இவங்களை மாத்திர மைனாரிட்டிங்கிறன்னா, அந்த நாட்டின் மெஜாரிட்டி ரிலிஜன், அந்த நாட்டின் ஸ்டேட்டட் ரிலிஜன், அந்த நாட்டோட ராஜ்யாங்க பூர்வமாக சொல்லப்பட்ட ரிலிஜன், ஸ்டேட் பாலிசியில் சொல்லப்பட்ட ரிலிஜனில் இருக்கக்கூடிய மக்களை தவிர்த்து, அதை தவிர அவங்களே டெக்ளேர் பண்ணக்கூடிய மைனாரிட்டின்னு அவங்களே சொன்னவங்களுக்கு தான் நம்மளும் அவங்க மைனாரிட்டிக்கு நம்ம கொடுக்குறோம் சிட்டிசன்ஷிப், ஏன்னா அவங்க பர்சிக்யூஷன் அனுபவிக்கிறாங்கன்றதுனால. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியே நீ இன்க்ளூட் பண்ணலன்னா அவங்களுக்கு ரெகுலர் சிட்டிசன்ஷிப் பில் மூலமாக அவங்க வந்து ஆக்ட் மூலமாக அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 4 கேட்டகரி நான் சொன்ன கேட்டகரி மூலமாக அவங்க இப்போவும் அப்ளை பண்ணலாம். அட்னன் சாமையும் ஒரு உதாரணம், அதே மாதிரி தஸ்லீமா நஸ்ரின்னு ஒரு உதாரணம். ஸோ அந்த சட்டம் இன்றைக்கும் இருக்குது, அந்த சட்டம் மூலமாக யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த 4 கேட்டகரி மூலமாக அப்ளை பண்ணவங்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடிய இந்த நாட்டில் இன்றைக்கும் அந்த அதிகாரம் இருக்க தான் இருக்குது. அதனால் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் இல்லை, பேசிஸ் இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கும் அனைவரையும் நான் கைக்குப்பி கேட்டுக்கொள்வது என்னென்னா, இந்த நாட்டோடைய நலம் கருதி உண்மையை எடுத்து சொல்லி அதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் தயவு பண்ணி பேசுங்க. டெஃபினட்டாக அது பதில் கொடுக்க பதில் கொடுக்க வேண்டிய கடமை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது, பார்லிமெண்ட்லையும் எழுப்புங்க, அதை பற்றி சர்ச்சிப்போம். ஆனால் உண்மை இல்லாமல், உண்மைக்கு புறம்பாக அலிகேஷன் கொடுத்து மக்களை கொந்தளிப்பில் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த நிலைமை வரவழைக்க வேண்டாம். ஏன்னா அந்த நாட்டின் நலம் கருதி நம்ம பொறுப்போடு இருக்கக்கூடிய செயல், அதாவது நீங்கள் என்ன உடனே பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, நம்ம மாத்திரம் அது ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் இந்த சிஏஏங்கிறது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சட்டம். இதை பற்றி நம்ம பொறுப்போடு பேசி எத்தனை உண்மையை வரவழிக்கணுமோ வரவழிங்க,
ஆனால் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை போட்டு மக்கள் மனசில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இதில் என்ஆர்சியோ நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி என்பிஆரையோ எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் 2011 சென்சஸ், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நாட்டில் சென்சஸ் நடக்கும், 2010 நடந்துச்சு. அப்போது என்பிஆர் எடுத்துகிட்டு வந்தது மோடி கவர்மெண்ட் இல்லைங்க, இட் வாஸ் ப்ராட் இன் பை தி யூபிஏ. அண்ட் நம்ம எல்லாருக்கும் கூட தெரியும் யூபிஏ உள்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர், அதுக்கு தவிர அதில் சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் என்பிஆரை பற்றி எப்படி பேசியிருக்காங்க. இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை. அதன் மூலமாக தான் யார் ஏழ்மை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, யார் எந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்றது நிர்ணயிக்க முடியும். அது இருந்தால் தான் நம்மளுடைய பாலிசி மூலமாக ஏழ்மை தவிர்ப்பு, ஏழ்மை விலக்கல், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும். என்பிஆர் ஹேஸ் அ வெரி பிக் பர்பஸ்ன்னு சொல்லி இந்த நாட்டுக்கு எடுத்துரைத்த சில பேர் இன்றைக்கி அந்த என்பிஆரை இல்லை இல்லை இதில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னால் சரியானது இல்லை. நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் இன்னைக்கு அஸ்ஸாமில் நடந்துட்டுருக்கிறத வச்சு நம்ம நாடு முழு நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சட்டம் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிருக்கிற சட்டம், நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப், அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணவோ அந்த ப்ராசஸை எப்படி நடத்த போகிறோம்னு சொல்கிறதுக்கோ இன்னும் ஒரு முயற்சியும் ஆரம்பிக்கல. ஆனால் அஸ்ஸாமில் நடந்திருக்க என்ஆர்சியை வச்சுட்டு அதுதான் நாடு முழுவதும் அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா அங்கே நடக்கிறது கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டோட சூப்பர்விஷனில் நடக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருந்து அஸ்ஸாமில் போராட்டங்கள் நடந்து அதுக்கப்புறம் அஸ்ஸாம் அக்கார்டு சைன் ஆகி இல்லாதவங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், கோர்ட்டின் உதவி மூலமாக ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னதுனால அந்த என்ஆர்சிங்கிற அந்த ப்ராசஸ் அஸ்ஸாமுக்கு ஸ்பெசிஃபிக்காக வரையறுக்கப்பட்டது. இன்றைக்கி அதே வரையறுப்பில் நாடு முழுவதும் நடக்குமா? அந்த ப்ராசஸ்ஸை ஒன்றும் ஆரம்பிக்கலை இங்கே. அது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் கோசம் அவங்க டிசைன் பண்ணி கோர்ட் அதை அப்ரூவ் பண்ணி கோர்ட்டும் எல்லா அரசையும், இப்போ நம்ம காங்கிரஸ் அங்கே அஸ்ஸாமில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோதும் சரி, யூபிஏ சென்டரில் இருந்தபோதும் சரி, கேட்டுக்கிட்டே இருந்தது கோர்ட் என்ன நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டோம், நீங்கள் ஒன்றும் அதை இப்போ நிறைவேற்ற மாட்டீங்களா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு விஷயம், அது ஒரு சட்டம். என்ஆர்சி ஒரு ப்ராசஸ், அதுக்கான ப்ராசஸ் அஸ்ஸாமில் நடக்கிறது, வேற நாடு முழுவதும் நடக்க போகுதா, எப்போ போகுது, எப்போ நடக்க போகுது, அது யாரோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆரம்பிக்க போகிறோம், அது வேற விஷயம். கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கொடுத்தா நல்லா இருக்கும். வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு கோஷம் போட்டுட்டோம், உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அது ஜனநாயகம் இல்லை. நன்றி.